யாரெல்லாம் பிரதோஷத்தன்று விரதம் இருக்கக்கூடாது? ராச்சைனா வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்று சனி பிரதோஷம். பிரதோஷம் என்றாலே விசேஷங்களை கொண்ட ஒரு நாள். பிரதோஷம்னு எடுத்துக்கிட்டா மாசத்துல இருமுறை வரும். தேய்பிறையில ஒரு முறையும் வளர்ப்பிறையில ஒரு முறையும் வரக்கூடியது தான் இந்த பிரதோஷம். அதுவும் இந்த தடவை சனிக்கிழமையில் வரதால உண்மையிலேயே இது ரொம்பவே சிறப்பு வாய்ந்த ஒரு பிரதோஷம்னு தான் சொல்லணும். நம்முடைய பல பிரச்சனைகளை தீர்த்து வைக்கும் இந்த சனி பிரதோஷம். பிரதோஷ நேரம்னு சொன்னால் அது 4:30 to 6 வரைக்கும். ஆனால் பிரதோஷ விரதம்ன்றது நாம் காலையில் இருந்தே இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் எல்லா தோஷங்களையும் போக்கக்கூடிய இந்த பிரதோஷ தினத்தில் விரதம் இருந்து சிவபெருமானை வழிபட்டா அனைத்து செல்வங்களும் பெற்று வாழ்வாங்கு வாழலாம். இத்தனை மகத்துவம் நிறைஞ்ச இந்த பிரதோஷ வழிபாட்டை யாரெல்லாம் தவிர்க்க வேணுன்றத பார்ப்போம். பொதுவாகவே விரதம் இருந்தால் நம் உடலில் உள்ள பழைய அணுக்கள் அழிஞ்சு புதிய அணுக்கள் உருவாகிறது மட்டும் இல்லாமல் அடிக்கடி நோய்வாய்ப்படாமலும் இருக்கலாம். கர்ப்பிணி பெண்கள் அவங்க வயிற்றில் உள்ள குழந்தைக்காக நேர நேரத்துக்கு அவசியம் சாப்பிடணும். அது மட்டும் இல்லாமல் கர்ப்பிணிகள் இந்த நாட்களில் சைவமாக இருக்கலாமே தவிர விரதம் எடுக்கக்கூடாது. அடுத்து 8 வயதுக்கு உட்பட்ட சிறுவர்கள் வயதானவங்க விரதம் இருக்கிறத தவிர்த்தா நல்லது. அதுக்கு பதிலாக சிவபெருமான மனசில் நினச்சி பால் பழங்களை சாப்பிடலாம். நோய்வாய்ப்பட்டவங்களும் நேரத்துக்கு மருந்து சாப்பிட்றவங்களும் இந்த நாளில் விரதத்தை தவிர்ப்பது ரொம்பவே நல்லது. அடுத்து பெண்கள் தீட்டு காலத்திலையும் இந்த பிரதோஷ விரதத்தை தவிர்த்திடலாம். பதிலுக்கு மனதுக்குள்ளேயே சிவநாமத்தை உச்சரிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இப்படி விரதம் இருக்கும் நேரத்தில் தேவாரம் திருவாசகம் படிக்கலாம். பிரதோஷ நேரத்தில் நீங்கள் கோயிலுக்கு போகாமல் வீட்டில் இருந்தீங்கன்னு சொன்னால் சிவபெருமானோட சிலை இல்லைனா சிவலிங்கம் இருந்தாலும் அதை நீங்கள் அபிஷேகம் செய்யலாம். அபிஷேகத்தை முடிச்சுட்டு உங்களால் எது முடியுமோ அதை நிவேதனமாக செஞ்சு வச்சு உங்கள் பூஜைகளை துவங்கலாம். அதே சமயம் உண்மையான பக்தியோட இந்த பூஜையை செய்யணும். இப்படி நீங்கள் முறையாக செய்கிறதால அதுக்கான முழு பலன் உங்களை தேடி வரும். ஆக இந்த பதிவில் யாரெல்லாம் இந்த பிரதோஷ விரதம் இருக்கக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அதே சமயம் மற்றவங்க இந்த சனி பிரதோஷ விரதம் இருந்து சிவனோட முழு ஆசியை பெறுவோம். வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் பெறுக. நாம் அனைவரும் செய்யக்கூடிய ஒரு சில முக்கியமான விஷயங்களுடன் உங்களை சந்திக்கிறேன். நான் ராஜ். முதலாவதாக, உங்களுடைய வீட்டிற்கு ஏதாவது ஒரு காரணத்திற்காக வரும் சுமங்கலி பெண்களுக்கு குடிக்க தண்ணீர் தருவது சிறப்பு. குறிப்பாக உங்கள் வீட்டில் நடைபெறும் மங்கள காரியங்களுக்காக